வணக்கம் மகளே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட் ரீவ்ஸோட டேரக்ஷனில் 2022 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க பேட்மேன் த பேட்மேன் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனாக பண்ணியிருக்காரு. காத்தம் சிட்டியில் ஹாலோவீன் அன்னைக்கு நைட்டு அந்த சிட்டியோட மேயரான மிச்சல் ஒரு சீரியல் கில்லரால் கொல்லப்படுறாரு. அந்த சீரியல் கில்லர் ஒரு ரிடில் விட்டு போகிறான். அந்த கேஸை பார்க்குற லியூட்டனன்ட் ஜேம்ஸ் கார்டன் அந்த கில்லர் பேட்மேனுக்கு ஒரு ரிடில் விட்டு போகிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த காத்தம் சிட்டியில் நடக்கிற தொடர் கொலைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ், ரிட்லர் வந்து பேட்மேனுக்கு கொடுக்குற சின்ன சின்ன ரிடில்ஸ், பேட்மேன் அந்த ரிடில்ஸ்லாம் வச்சு அந்த ரிட்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இது நார்மல் ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போய் பார்க்குறவங்களுக்கு இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தரும். பேட்மேன் ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸில் ஃபஸ்ட்டு ரிடில்லாம் வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. இது எனக்கு பார்க்கறதுக்கு இந்த 7 படம் இருக்குல்ல அந்த படம் மாதிரி இருந்தது ஓரளவுக்கு. ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பானிஷ் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்தது. யூஸ்வலான ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ மூவியை விரும்பி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை தரும். நடுவில் அவங்களுக்கு தூக்கம் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பானிஷ் படங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு ஸ்லோவாக போகணும்னு, ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அதுதான் அந்த படத்தோட அழகே. அதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா ரிடில்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தோட ஸ்டன்ட் கோரியோகிராஃபி பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அவ்வளோ தரமாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து விஎஃப்எக்ஸா இல்லை உண்மையாக பண்ணியிருக்காங்களான்னு கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸும் அவ்வளோ துல்லியமாக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாக்ஸனிடர் படங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவரோட படம் எல்லாமே ஒரு டார்க் டோனில் போவோம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு டார்க் டோனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தோட ஓவரால் கலரிங்கும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் கடைசியில் ஒரு டைலாக் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைலாக் என்னென்னா, வெஞ்சன்ஸ் வோன்ட் சேஞ்ச் த பாஸ்ட் யுவர்ஸ் ஆர் எனி ஒன் எல்ஸ். செம்மையாக இருந்தது அந்த டைலாகு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல தரமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பார்த்த ஒரு ஃபீல். பேட்மேன் படத்தை பார்த்த மாதிரியே இல்லை. ஸ்பானிஷ் த்ரில்லரை விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான படம் இது. கண்டிப்பாக தைரியமாக போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ஓவரால் டோன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க தியேட்டர்ஸில் 120 ரூபா இல்லை 210 ரூபா கிட்ட டிக்கெட்டு, 210 ரூபா டிக்கெட்டை கொடுத்து போய் பாருங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், படம் அங்கங்கே நேரம் வரும். நான் டெலிகிராமில் லிங்க் போடுறேன், பாருங்கள். டாடா.